அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பூசமும் நாமும் என்ற நூலில் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்துள்ள உரை விளக்கம் சன்மார்க்க விளக்க உரை. தலைப்பு எண் 1 அருள் வாழ்க்கை. அருள் ஒன்றினால் அன்பும் அறிவும் இன்பமும் உண்டாவது எக்காலும் உண்மையாம். நல்லின்ப வாழ்வுக்கு வேண்டும் எல்லா பொருள்களையும் எல்லா சக்திகளையும் மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் வழங்கப்பெறுகின்றோம் நமது அருட்பெரும் பதியால். அருள் நாட்டமில்லாத மருள் வாழ்வில் அதிமுயற்சிகளாலும் அல் வழிகளாலும் அடையப்படுகின்ற சம்பத்துக்களும் சுகபோகங்களும் உண்மையான நிலையான இன்பத்தை ஒருக்காலும் கொடுக்க மாட்டா. உண்மையறியாமல் உலக மக்கள் புலனின்ப வாழ்விலே பெருமோகங்கொண்டு உழன்று கொண்டு பிழைக்கின்றார்கள் இந்நாள். வேண்டுவார் வேண்டுவதையே ஈயும் அருளாளன் மக்கள் மனப்போக்கின்படியே நல்லவையும் அல்லவையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டே அறக்கருணையாலும் மறக்கருணையாலும் தம் வழிக்கே திருப்பிக் கொண்டுள்ளார். மனிதனின் வேண்டுகையை உடனுக்குடன் நிறைவேற்றுவதும் அநேக சமயங்களில் தாமதப்படுத்துவதும் பலவற்றை நிறைவேறாது தடை செய்து விடுவதும் ஆண்டவரின் அருள் நியதியின் வார்ப்பட்டனவேயாம். கடவுளரின் அருள் நியதியே தயா தெய்வம் என்றும் விதி எனவும் ஊழ் எனவும் கூறப்படுகின்றது. இவ்வூழ் வகையாலே வினைப்பிறவிகள் தொடர்ந்து உயிரினங்களையெல்லாம் ஆட்டி வைக்கின்றன. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசேட மனவறிவினால் விதியை பற்றிய உண்மையும் அவ்விதியை வகுத்த பதியை பற்றிய உண்மையும் சிறிது சிறிதாக கண்டுகொள்ளப்படுகின்றனவாம். விதி என்னும் பால்வரை பதியின் திருவுள்ளம் மனிதனை தம் நிலைக்கேற்றி பேரின்பில் வாழ வைக்க வேண்டுமென்பதே யாம். இதனால் அவ்விதி மிக்க வலியதாக உயிர் முயற்சியால் தவிர்த்து கொள்ளப்படாத ஒன்றாக விதிக்கப்பட்டுள்ளதாம். இவ்வுண்மை அறியாத புல நெறியாளன் புலபோக விச்சையில் பலவற்றை விரும்புகின்றான். அவனது விருப்பு வெறுப்பு காரணமாக ஊழோடு ஊடி போடாடுகின்றான். மெய்வருந்திச் செய்கின்ற முயற்சியால் ஓரளவு வெற்றி பெற்று அந்த மகிழ்ச்சியில் மயங்கி கிடக்கும்போது வேறு வழியே விதி வந்து மடக்கி அவனை படுதோல்வி அடையச் செய்து விடுகின்றதாம். ஆகவே விதி தன்னை ஒரு வழியில் தாக்காது தீவிர முயற்சி செய்து விலகிக் கொண்டாலும் கூட அதனை முற்றிலும் தவிர்க்க முடியாது என்றுதான் மனிதன் முடிவில் அறிகின்றான். இதனால் விதியை மதியினால் வெல்வது என்பது முயற்சியினால் விலக்கிப்பெறும் சிறு வெற்றியன்றி பிரிதன்றாம். இவ்வெற்றியின் பயனாகிய இன்பமும் அற்பமே. அருள் நியதி மனிதனை அருள்நிலைக்கு ஏற்றி வைக்கவே சூழ்கின்றதால் அவன் அருள் லட்சியத்தோடு வெறுப்பு வெறுப்பின்றி உலகில் வாழ்வதே நன்றாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.